அன்பமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் வீடியோவில் என்னோட கிராஃப்ட் ஒர்க் மெட்டீரியல்லாம் காட்டியிருந்தேன். நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்கு வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. இப்போ இதுலேருந்து கிராஃப்ட் ஒர்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நேம் வந்து கைவண்ணம் அப்படின்னு வச்சுருக்கேன். வாரம் வாரம் கைவண்ணமில் எபிசோட் 1, எபிசோட் 2 அப்படின்ட்டு வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக கேட்ட வீடியோ தான் விநாயகர் சதுர்த்தி விலாகை பார்த்துட்டு பூ வந்து மாலை மாதிரியே நான் கட்டியிருந்தேன், அதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கைவண்ணம் எபிசோட் 1 வந்து பூ கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூ கட்ட தெரியாதவங்க மாலை மாதிரி எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. தேவையான பொருள் என்னென்னா, சாமந்திப்பூ எடுத்திருக்கேன். சாமந்திப்பூ மாலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காம்பு இருக்கும், அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பூ மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காம்பு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன் கொடுக்கறதுக்காக ரோஜா பூ எடுத்திருக்கேன். மாலையோட சைஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் ரெட்டையாக எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து நான் கட் பண்ணலை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னொரு நூல் அதே மாதிரியே எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே நூல் இருக்கணும். நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு மாலை வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு நூல் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து உள்ள நூல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த நூல் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பூ கட்டுற நூல் அப்படி இல்லைன்னா கடையிலலாம் ஒயிட் கலர் நூல் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் சாமந்தி அப்படிங்கிறதால நான் மஞ்சள் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இந்த ஒன் சைடு வந்து நான் கட் பண்ணலை. ஸோ இந்த சைடில் ரெண்டு மூணு இருக்கு இல்லையா, இதில் ஒரு இதை இந்த சைடில் விட்டு எடுத்துட்டு நீங்கள் டைட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து கட்டில் காலில் வந்து செய்கிறேன். உங்ககிட்ட சேரு அப்படி இல்லைனா ஜன்னல் கம்பி அந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்டில் ரெண்டையும் சமமாக வச்சுட்டு நாட் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக நூலை விட்டுட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு எக்ஸஸாக நூல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூலை மறுபடியும் இது கூட சேர்த்து வைக்கிறேன். இப்போ மூணு நூல் இருக்கும் இந்த இடத்துல. மூணு நூல் இருக்கும். இது மூணையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் நூலை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம முடிச்சு போடுறோம்ல அதுதான். இந்த மூணையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ மூணு நூல் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து அந்த கட்டில் காலில் வச்ச நூல். இது வந்து இன்னொரு நூல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த நூல். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஒரு பூவாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு பூவை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் காம்பு வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் இப்படி பூவை வைக்கணும். பூவை சென்டரில் வச்சதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். இந்த நூலை இதுக்கு மேலே இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக கை விட்டு இந்த நூலை எடுக்கணும். எடுத்துட்டு இதை நல்லா நீங்கள் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் நான் வைக்கிறேன். பூவை இந்த ரெண்டு நூலுக்கு இடையில வைக்கணும். இப்படி கையில் கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. இது சென்டரில் இருக்கணும். இந்த இன்னொரு நூல் இருக்குல்ல அதை இது மேலே போட்டுட்டு இந்த கேப் இருக்கும். ஸோ இது வழியாக விட்டு இந்த நூலை எடுத்துடணும். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், எனக்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே பண்ணும்போது ரெண்டு வாட்டி இதே மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை மூணு வாட்டி போட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை, பிரியாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ
இப்போ இங்கே கீழே வைக்கிறதுக்கு குஞ்சை ரெடி பண்ணிப்போம். நான் வந்து மூணு பூ எடுத்திருக்கேன், மூணு ரோஸு எடுத்துட்டு ஒரே ஒரு சாமந்தி இங்கே சென்டரில். நான் வந்து பூ கட்ட தெரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களும் இந்த மாலை கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதால பூ கட்டுற மெத்தட் நான் சொல்லலை. பூ கட்டுறது வந்து நார்மலாக நம்ம தலைக்கு பூ கட்டி வைப்போம் இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸாக நம்ம கட் பண்ணால கொஞ்சம் நூல் இருந்ததில் அதை எடுத்துட்டு இப்படி நல்லா சுற்றிக்கோங்க, நல்லா டைட்டாக. இப்போ இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். சும்மா நார்மலாக ரெண்டு நாட் போட்டிருக்கேன். இங்கே எக்ஸஸாக உள்ள காம்பு வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இதை வச்சு கட்டிடுவோம். இப்போ இங்கே இந்த ரெண்டு நூல் இருக்கு இல்லையா, ஒரு நூலை இங்கே அடியில் வச்சுட்டு இந்த காம்பு இந்த அடி சைடு போகிற மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இங்கே நாட் போட்டுக்கலாம். இந்த நூலை கட் பண்ணு. கொஞ்சம் கட்டியாச்சு, ஃபைனலாக இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குங்குமம் வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா ஸ்டோன் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் வச்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்டோன் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லார் வீட்லேயுமே வந்து குங்குமம் இருக்கும். ஸோ நான் வந்து குங்குமமே உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டோன் வச்சு காட்டினேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.